நான் அப்பா கிட்ட தினமும் தான் பேசிட்டு இருக்கேன். கேப்டனுக்கு எல்லாமே தெரியும். எப்பவுமே சொல்லுவாங்க தூணுலையும் இருப்பாங்க துடுமுலையும் இருப்பாங்க கடவுள்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் அது பெருசா புரியல. இன்னைக்கு எங்க அப்பா என் கூட இல்லாதப்பன எனக்கு அந்த வார்த்தைகள் புரியுது. Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress Matches for Everyone presents Behind Us Gold Hall of Famers 2023 supported by GT Holidays, Jay Chandran, Swastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant, powered by JNN Institutions Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள். கேப்டனை யாரெல்லாம் ரசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேப்டன் மனசுல இருக்கோ, எல்லார் கூடயுமே கேப்டன் இருப்பாரு. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாகிறான் கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு. சில பேர் வந்து தனக்காக வாழ்வாங்க, தன் குடும்பத்துக்காக வாழ்வாங்க, திரைத்துறைக்காக வாழ்வாங்க. ஆனா இந்த மனிதர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் இப்பயும் எப்பயுமே அவருடைய அலுவலகத்துக்கு சென்ற எல்லாருமே வந்து வயிறு நிறைஞ்சுதான் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள் அவரு. தமிழ் சினிமால 25 பக்க டைலாக்கு 30 டைலாக் எல்லாம் ஒரே டேக்ல பண்ண ஒரு உத்தமர். பல ஸ்டன்ஸின் ஹெலிகாப்டர் தொங்கி நடிக்கணுமா நடிப்பாரு. எந்த விதமான ரோப்புக்கு எதுவுமே இல்லாமல் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி மக்களை மகிழ்விச்சவர். அதை தாண்டி ஒரு தலைவராக மக்கள் மனதில் நின்றவர். இந்த மண்ணில் அவர் இல்லைனாலும் மக்கள் மனசில் என்றைக்குமே வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அந்த தலைவர். அந்த மனிதருக்கு விருது கொடுக்கறதுக்கு பிரசன்டர் கூப்பிடலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா அவர்கள் மேடை கழிக்கிறோம். அந்த மனிதர் யார் அப்படிங்கறத நம்ம எல்இடியில பார்த்தலாம். The Behind Woods Gold Hall of Fame Award for lifetime contribution in cinema and politics. Captain Vijayakant. ஒரு மனிதர் இறக்கும்போது அவங்க வீடு மட்டும் ஆயிடுச்சுன்னா அவர் மனிதன். ஒரு மனிதன் இறக்கும் போது நாடே அழுதுன்னா அவரு தான் மா மனிதன். நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் சார், அவரை தான் நம்ம கௌரவிக்க போறோம். இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாருடைய புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்பா கிட்ட தினமும் தான் பேசிட்டு இருக்கேன். கேப்டனுக்கு எல்லாமே தெரியும். எப்பவுமே சொல்லுவாங்க தூணுலையும் இருப்பாங்க துடுமுலையும் இருப்பாங்க கடவுள்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் அது பெருசா புரியல. இன்னைக்கு எங்க அப்பா என் கூட இல்லாதப்பன எனக்கு அந்த வார்த்தைகள் புரியுது. நான் எங்க திரும்பினாலும் கேப்டன் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. நான் எங்கேயாச்சும் சோர்ந்து உட்காந்து எங்க அப்பா என் கூட நிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நான் விமானத்துல பறக்கும் போதும் ஒரு சின்ன வயசு சொல்லுவாங்க சாமி கும்பிட்டு போகணும்னு. ஆனால் இப்போ விமானத்தில் பறக்கும்போது கூட முதல்ல வந்து கேப்டன் கேப்டன் தான் என் அறியாமையே எனக்குள்ளே வருது. ஏன்னா அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து மூச்சிலையும் என் அசைவிலையும் என்னை சுற்றி தான் இருக்கார். இன்றைக்கி கூட ராமநாட்டில் எங்கள் ஒரு கட்சி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வரேன். அங்கே போய் அங்கே கொடியை தொடும் போதும் எனக்கு அந்த கொடி ஏற்ற போய் வானத்தை பார்க்குறப்ப எனக்கு அப்பா அங்கே தான் என்னை சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கிறாரு, கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கார். நிச்சயம் எனக்கு மட்டும் இல்லை, கேப்டனை யாரெல்லாம் ரசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேப்டன் மனசில் இருக்கோ, அவங்க எல்லார் கூடயுமே கேப்டன் இருப்பார். உங்களுக்கு எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேப்டன் நினச்சிக்கோங்க. நிச்சயம் அது எனக்கு இது வந்து ஒரு ஆன்மீகமாக பேசுகிறேன்னு நினைக்காது, என் மனசில் இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒரு பாசிட்டிவிட்டியா என்னை சுத்தி எங்க அப்பா என்னை சுத்தி இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கேப்டனோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ்க்கும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றியங்களும் இங்கே சொல்லிக்கிறேன். ராமநாதபுரத்தில் இருந்தாலுமே அங்கேருந்து திருச்சி மதுரையில் ஃப்ளைட் கிடைக்கல, திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து இங்கே வந்து இறங்கியிருக்கேன். ஏன்னா கேப்டன் ஒன்று சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் ஆனால் தவசி வாக்கு மாறாதுன்னு. அது மாதிரி ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அதனால் நான் முன்னாடியே எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த செகண்ட் வந்து உங்கள் எல்லாரையுமே நான் சந்திச்சில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு பிரதராக உங்கள் எல்லாருக்குமே ஒன்று நான் கேட்டுக்கிறேன், ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சின்ன சின்ன கோபங்கள் எதாவது வரும், யாருமே எந்த செகண்டுமே பேரண்ட்ஸை கோபப்படுத்துகிறதோ வெறுத்துறாதீங்க. அது இல்லாதப்போ அந்த வலி உங்கள் எல்லாருக்குமே அப்போ தான் புரியும். இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, இன்றைக்கி நான் விஜயபிரமாரனா இன்றைக்கி ஒரு முயற்சி நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அது எனக்காக இல்லை, இல்லை என்னை அறிமுகப்படுத்துறதுக்கோ, இல்லை இந்த மேடையில் அமைஞ்சு நான் விஜயபிரமார் கேப்டன் மகன் பெரிய இவனோ சொல்கிறதுக்கோ இல்லை, எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்ற தான் விஜயபிரபார்னா இங்கே நான் வந்து நிற்கிறேன். அதே கனவை இங்கே இருக்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் நீங்களும் எடுத்துக்கணும். பிரதராக உங்ககிட்ட சொல்கிற அட்வைஸ்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரோ ஒரு பிரதராக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பாலிடிக்ஸ் தாண்டி எல்லாம் தாண்டி எங்கள் அப்பா இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாரோ அவரோட லெகசி நிச்சயம் என் மூலியமும் சண்முகம் பாண்டியன் மூலியமும் நிச்சயம் எங்களால் கடைசி வரைக்கும் எங்களால் முடியாட்டியும் நாங்கள் போராடிட்டே இருப்போம். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. சிவா அங்கிள் சொன்ன மாதிரி பசங்களுக்கு 10% தான் கொடுத்துருக்காங்க, பாக்கியெல்லாம் மக்களுக்கு கொடுத்துருக்காருன்னு. அந்த 10% எங்களுக்கு இருக்கிறதும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா கேப்டன் ஆன்மா சாந்தி அடைஞ்சா அதுவே எங்களுக்கு போதும். கேப்டனை யாரெல்லாம் ரசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேப்டன் மனசுல இருக்கோ, அவங்க எல்லாரு கூடயுமே கேப்டன் இருப்பாரு. அப்பா வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது மறக்க முடியாத விஷயம் உங்களுக்கு இருக்கும்ல சமீபத்திலேயோ? சமீபமா எப்படி நீ சொல்றதுன்னா, ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க ஃபுல்லா அப்பாவை பார்த்துட்டே தான் இருப்போம். ஒரு வாட்டி நியூஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு 4 வருஷம் முன்னால ரொம்ப இது எப்பயும் போல் நியூஸில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கல, உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி. ஓ, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி போய் சொன்னோம், இந்த பாருங்க இப்படியே இருக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்பலாம் நடக்க மாட்டார். அப்படியே அந்த சேதுபதி ஐபிஎஸ் சத்ரியனில் இருக்கிற மாதிரியே தான் இன்றைக்கி நான் வீட்டில் பார்த்தேன். சேதுபதி ஐபிஎஸ்ல வந்து வில்லன் அடித்து போட்டு அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பார், அல்ல நம்பியார் சார் வந்து கத்தி வச்சு குத்த வருவார். இப்படி குத்தம் வரும்போது என்ன ஆகும், அவர் கேப்டன் கஷ்டப்பட்டு அந்த உடம்பு முடியலட்டும் அடித்து நம்பியார் சார் வீழ்த்தி கொண்டு வர. அப்போ நம்பியார் சார் டைலாக் சொன்ன, அவன் தாத்தா தான் நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் ஒரு சீனு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடத்தி காமிக்கிறப்போ அவர் முன்ன மாதிரி டக்குன்னு ஆக்டிவாக நடக்கிறதோ இல்லை அதுவோ இல்லாதப்போ இது சொன்ன உடனே டக்குன்னு எந்திரிச்சு நின்று அவரால் முடியலையோ இல்லையோ அவரே நடந்து போய் ஒரு சைக்கிளிங் இருக்கும் அது 1/2 hour பெடல் பண்ணார். அப்போ தான் நான் உண்மையான ஒரு சத்திரியன் அவருக்குள்ள நான் பார்த்தேன். அவர்னால முடியல அப்படின்னா கூட கடைசி வரைக்குமே போராடுற குணம் கொண்ட ஒரு தலைவர் ஒரு மனிதன் எங்கள் அப்பா. அதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாடுறேன். இப்போ கூட லேட்டஸ்டாக கூட எங்கள் அம்மாவுக்கு பதவி கொடுக்கும்போது கூட சேர்ல இருந்து அவர் எந்திரிச்சு நிற்பார், அப்போ கூட கொஞ்சம் தடுமாறார். அதுதான் கேப்டன். ஏன்னா அவர் வந்து அவர் உட்கார அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கு ஆக்டிவாக இருந்தவர், அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நிறையா நடந்திருக்கு. ஃபிசியோதெரப்பி வர்றப்போ எல்லாருமே என்ன நடக்க முடியாது நடக்க முடியாதுன்ட்டு அவர் இப்படி கை பிடிச்சி இப்படி இழுத்தாருன்னா அவ்வளோ பவராக இருக்கும். இன்னமும் இப்படி உட்காந்தே சப்புன்னு ஒன்று வைப்பார். இப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடிலாம் சொல்கிறேன், காது வலிக்கும். உண்மையிலே கேப்டன் அவ்வளோ பவர், ஏதோ ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கிற முன்ன மாதிரி வர முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன்ட் பாஸ்டில் உண்மையிலே என்னால் கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட விஷயம். சத்ரியன் சத்ரியன் தான் சொல்லுவாங்களா அந்த மாதிரி உண்மையிலே அப்பாவை பார்த்து முடியலைனாலும் கஷ்ட கடைசி அந்த செகண்ட் வரைக்கும் போராடுற குணம் அப்பா கிட்ட இன்னும் இருந்தது. அது எங்கள் கேப்டனுக்கு நாங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மரியாதை செலுத்த நினைக்கிறோம். துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் திரும்பி வா, நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும். நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாருக்காக நம்ம எல்லாரும் 2 நிமிடம்
மௌனஞ்சலி செலுத்துறோம். பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பூந்தோட்ட காவல்காரன் படம் டிஸ்கஷன் அப்போது கதையை முடிக்கும்போது இது ட்ராஜடியாக முடிக்கிறதா இல்லை ஹாப்பியாக முடிக்கணுமான்னு பேசணும். நாங்கள் எல்லாருமே அது ஹாப்பியாக தான் முடிக்கணும், அதை வந்து எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி அவர் ஹாப்பியாக வர்ற மாதிரி முடிக்கணும்னு நாங்கள் பேசணும். கேப்டன் தான் எல்லாம் வர அடமா இல்லை இல்லை, அது வந்து நான் வந்து சாகர மாதிரியும் அப்படியே ராதிகா கூடவே சாகர மாதிரியும் முடித்தா தான் அது நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப தீர்மானமாக இருந்து அடம் பிடிச்சி அதை அப்படி தான் கிளைமேக்ஸ் வைக்கணும்னு வச்சார். வச்சுட்டு அப்புறம் ராஜா சார் வந்து வேறு கடைகள் நாங்கள் எதுவும் சொல்லலை, அவர் எப்போ போல் அந்த சிந்திய வெண்மணி சாங்கிலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து போட்டு அப்படியே பேத்தாசமாக்கி இன்றைக்கும் இன்றைக்கும் நீயங்கள் நெஞ்சத்தில் அந்த சொர்க்கத்திலுங்கிற அந்த பாட்டை அப்படி மாற்றி பாடினார். சத்தியமாக ஒரு வாட்டியும் கேட்கும்போதெல்லாம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெயினான ஒரு விஷயமா இருக்குது. அந்த பாட்டு இப்படி வந்து பாடும்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்லை. அது அவருக்கான பாடலாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. அது ஒரு கதையாக தான் அந்த நேரத்தில் நினச்சோம். அது திருப்பி திருப்பி எங்கே கேட்டாலும் அது வந்து அவ்வளோ ஒரு வலிமிகுந்த பாடலாம் எங்களுக்கு இருக்குது அந்த பாடல். ஏன்னா அந்த படத்தோட ஒரு தயாரிப்பாளர் நான் இருந்ததுனால அது எப்படி எடுத்துக்கிறது, இது ஒரு ஒரு அந்த பாடல் வந்து அவ்வளோ ஒரு சுமையான பாடல். அது சுவையான பாடல் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுமையான பாடல். ஏன்னா அந்த அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு வாட்டி நாங்கள் ஞாபகத்துக்கு இதுக்கு அப்படி அடம் பிடிச்சி அந்த கிளைமாக்ஸ் அவர் வச்சார், இதுக்கு இந்த பாட்டை போட்டாங்க, எங்கள் ஊரில் எந்த பக்கம் பார்த்தாலும் இதையே பாடும்போது கேட்கும்போதெல்லாம் அது வந்து ஒரு நினைவு அது சொல்லணும்னு நான் சொன்னேன். நான் வந்து என் இந்த 40 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் எத்தனையோ விழாக்களுக்கு போயிருந்தாலும் எதையோ கொடுத்தாலும் கூட இன்றைக்கி இந்த விழாவில் வந்து இந்த விருதை இந்த குழந்தை கையில் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். எது நடந்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு அவரை வந்து இந்த உலகம் இப்படி போட்டுறதுன்றது இல்லை, அந்த சந்தோஷத்தை இப்போ எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். வருத்தங்களை தாண்டி இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு. பிறந்த குழந்தையாக பார்த்ததுலேருந்து அதுக்கு கேப்டன் அவர்கள் எவ்வளோ ஆசையாக அந்த பிரபாகரன்ற பேர் வேணும்னு எப்படி வச்சார் அப்படின்றதுலேருந்து அந்த சம்பவங்கள்லாம் சுவையாக ஞாபகம் இருக்குது. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது கூட்டிகிட்டு நியூஸில் அந்த ஷூட்டிங்லாம் நாங்கள் போயிருக்கோம், குழந்தைகளாக விளையாண்டுருக்கேன் எங்களோட. இன்றைக்கி சின்ன வயசில் இவ்வளோ பொறுப்புகளை ஏற்றுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு குடும்ப தலைவனாக ஒரு கட்சியோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளனாக ஒரு பெரிய அரசியல்வாதியாக அரசியல் தலைவனாக இன்றைக்கி எத்தனை மாற்றங்களை இவ்வளோ சிறு வயதில் வந்து பிரபா விஜய பிரபான்னு உருவெடுத்திருக்கிறான்றதில் எனக்கு மிக்க பெருமை. நிச்சயமாக வந்து கேப்டன் வந்து அவருடைய அத்தனை புண்ணியங்களையும் அத்தனை தான தர்மங்கள புண்ணியம் அத்தனையும் இந்த குழந்தைகள் ரெண்டு பேருக்கு தான் தரவாத்து கொடுத்துட்டு போயிருக்கார். கண்டிப்பாக வந்து இவங்க லைஃப்பில் பெரிய ஒரு சாதனையை செஞ்சு அவங்க வந்து தலையெடுத்து நிற்கும் போது தான் நிச்சயமாக வந்து அந்த கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதுக்காக நாங்கள் எல்லோரும் உயர கொடுத்து கூட இருப்போன்றது இந்த இடத்துல அந்த என் குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டு இப்படி ஒரு விழாவை இந்த இப்படி சம்பந்த பிகைண்ட் வுட்ஸ்க்கு வந்து என்னுடைய நெஞ்சாந்த நன்றி. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு மாமனிதரை வந்து உலகத்தில் இனிமேல் பார்க்க முடியுமா? நாங்களெல்லாம் ஒரு கூரையின் கீழே அவரோட படுத்து உறங்கி வாழ்ந்தோன்றதில் வந்து நினச்சி நினச்சி பார்க்க நினைவுகள் ஒன்றா போக 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 இப்படி எங்கே போய் இன்னொருத்தரை பார்க்கறது? அவர் மாதிரி இருந்தால் நானே அப்படி இருக்க மாட்டேனே, அதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்மளே அப்படி இருக்க மாட்டோம். அவர் அவர் ஸ்டேட்டஸில் தான் நம்ம இப்படி இருந்திருப்போம், இருக்கவே மாட்டோம். ஒரு படம் ஒரு மனிதன் 100 படம் முடிய வரைக்கும் ஏசி ரூமில் தூங்கினதில்லை, ஒரு கீரைக்கூட்டையில் தூங்கியிருக்கார், ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனதில்லை. சம்பாரித்தது எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு பசங்களுக்கு கொஞ்சமாக போதுன்னு ஒரு 10% கொடுத்துட்டு போயிருக்காரு. இனி அவங்க தான் பார்த்துக்கணும்னு மாறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இத்தனை தமிழ்நாட்டுக்கு இத்தனை மக்களுடைய அன்பை பலத்தை ஜனங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். காசெல்லாம் உங்களுக்கு வேணாண்டா, இதை வச்சு பிழைச்சிக்கிடான்ட்டு. அந்த மாதிரி வந்து உலகத்தில் யார் இருக்கா? என்கிட்ட சொன்னார், பசங்களுக்கு என்ன செய்வா, அதெல்லாம் பெருசாகிட்டேன், அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்களாம் பிழைச்சிக்குவாங்க. இந்த அரசியலை நான் வேறு மாதிரி பண்ணுவேன், விட மாட்டேன் அப்படி தான் சொல்லுவார். இந்த வழக்கமான அரசியல் பண்ணுறக்கு நான் வரல, நான் இனிமேல் எதுக்கு கவலை பண்ணும், பசங்களாம் ஆளாகிட்டாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அவங்கள. ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் கூட சொல்கிறேன், இந்த தம்பி பாலா இன்றைக்கி வந்து இவ்வளோ நல்ல காரியங்கள் சொன்ன அதுக்கு கூட இன்ஸ்பிரேஷன் எனக்கு கேப்டன் தான் சொன்னோம், அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னார். இந்த மாதிரி 1000,000,000,000,000 பாலாக்களை உருவாக்கி விட்டு போயிருக்கார் அவர். அந்த மாதிரி அந்த இடத்துல கேப்டன் சார்பாகவும் அந்த உனக்கு அந்த எண்ணம் வந்ததுக்காக அந்த பாராட்டையும் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்காக. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் இது. நினச்சி நினச்சி பார்க்குறக்கு எவ்வளோ விஷயங்கள், இது ஒரு விஷயம் போல் எனக்கு நன்றி இந்த பிகைன் வுட் டீமுக்கு. அதே மாதிரி பாலா பிரதருக்கும் அவரோட பெரிய ஃபேன் நான். நிச்சயம் எப்பயோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப அண்ணனோட ஜோக்ஸ் எல்லாம் பார்ப்போம்,
அதே மாதிரி இப்போ நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்காரு, அதை கண்டினியூ பண்ணுங்க பிரதர். உங்க சக்திக்கு மீறி ஏதாச்சும் ஹெல்ப் வேணாலும் நிச்சயம் இந்த விஜயபிரபர் எனி டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து மனப்பூர்வமா சொல்றேன், எங்க கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க, பார்சாத் என்கிட்ட பேசுங்க, எதுவா இருந்தாலும் உங்க சக்தி மீறி உங்களுக்கு எதாவது பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு அப்படி உங்களால முடியல ஏதாவது பண்ணணும் நினைச்சீங்கன்னா எனி டைம் நீங்க எனக்கு கூப்பிடலாம், நான் உங்களோட ஒரு பிரதரா இருப்பேன். இது எல்லாமே பாலிடிக்ஸ் தாண்டி கேப்டனோட ஆசை ஒரு மனித நேயத்துல நம்ம பண்ணுவோம். நிச்சயம் பிரதர், தேங்க்யூ ஃபார் பிஹைண்ட் ரூட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் ஒரு சிலர் தான், அந்த ஒரு சிலர்ல கேப்டன் சிம்மாசனம் போட்டு மக்கள் மனசுல வந்து அமர்ந்திருக்காரு. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேப்டனுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை சரியான உதாரணம் என்னென்னா, கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே வித்தியாசம் தான். மேட்சில் இருந்தால் கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தால் அதுதான் இந்த கேப்டன். ஸோ கண்டிப்பாக வாழ்ந்துட்டு தான் இருக்காரு மகிழா மக்கள் மனசுலையும். ரொம்ப நன்றி பிரதர், எங்களை அழைப்பேட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு, உங்கள் வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இது எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். அது சிவா அங்கிள் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவருக்கு எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு சினிமாவோ ஒரு பாலிடிக்ஸ் தாண்டி ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு கொடுக்குறாரு, நான் வாங்கி என்னோடய அப்பா கொடுக்க. இது வந்து ஒரு சைக்கிள் தான், எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சைக்கிள் மாதிரி தான் இது. ஏன்னா சிவா அங்கிள் எங்கள் மாமா வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் வருவார், அங்கிளுக்கு எங்களை பற்றி எல்லாமே தெரியும், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சிவா அங்கிள் கையிலேருந்து வாங்கினது, உங்களை சந்திச்சலையும் சந்தோஷம். த பிஹைண்ட் வுட்ஸுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்றும் எங்கள் மனதில் கேப்டன், ஒரு மிகப்பெரிய கைதல் கொடுக்கலாம் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு. வலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறே, அழுதாலே மகனே என்னாயுள் உணவே, இமை போல உனை காக்க நான் பாண்டி சீமையிலே தேரோடு வேதியிலே நான் தோடு வந்தவனே யாரடிச்சாரோ. டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடே, சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர், ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரன்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை ஜேஎன்என் இன்ஸ்டிடியூஷன் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும். கோல்ட் ஹால் ஆஃப் ஃபேமஸ் 2023, சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரன்ட், பவர்ட் பை ஜேஎன்என் இன்ஸ்டிடியூஷன் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள்.